Assalamu alaikum everybody. Hope ninga ellarum nalla irukinga. And now we enter the last 10 days of Ramzan, the final ashraf. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல் ஜசீரா எஃப்எம். சகோதரி மும்தாஜ் அவர்கள் மீண்டும் நமக்கு ஒரு அழகிய நன்மைகளை அள்ளிக்கொள்ளும் விடயங்கள் அடங்கிய வீடியோ பதிவொன்றினை பதிவிட்டுள்ளார். அதில் அவர் இவ்வாறு கூறுகின்றார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது நாம் ரமலானின் கடைசி 10 நாட்களுக்குள் நுழைந்துள்ளோம். இறுதி அஷ்ரா, அதனை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். எங்கள் ஈமானை உறுதியாக அல்லாஹு தாலா அனுமதிப்பதற்கும் எங்களுக்கு மஃபிரத் கிடைப்பதை உறுதிப்படுத்தவும் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம். எனவே இன்றிரவு முதல் ஒவ்வொரு இரவும் எப்பொழுதும் வெறும் 1 ரூபாயாக இருந்தாலும் சதக்கா கொடுக்க தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ். லைலத்துல் கத்ர் இரவு தேவையா? கண்டிப்பாக. அது அடுத்த 83 ஆண்டுகளுக்கு சதக்கா கொடுப்பதற்கு சமமான வெகுமதியான இரவாக இருக்கும். சுபஹானல்லா. உங்கள் தஹஜ்ஜு தொழுகைகளை ஒவ்வொரு இரவிலும் குறைந்தது 4 ரக்அத் நஃபில் தொழுவதை தொடங்குங்கள். அதற்கான வெகுமதிகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். குர்ஆனை ஓதுங்கள். பகலில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இரவிலும் குர்ஆனை முன்பதிவு செய்யுங்கள். குறைந்தது 1 பக்கத்தையாவது படியுங்கள். அல்லது உங்களுக்கு தெரியும், 1 ஜூஸ், அரை ஜூஸுக்கு மேல் ஒவ்வொரு இரவும் நிச்சயமாக குர்ஆனில் இருந்து ஏதாவது வாசிக்கவும். மேலும் அந்த தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய நிறைய துஆக்களை படியுங்கள். ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவா ஃபஃபு அன்னி என்று ஓதுங்கள். யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை நீ மன்னித்து விடுவாயாக என்று துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வெற்றியை தந்தருள்வானாக என்று கூறியிருக்கிறார். சுபஹானல்லாஹ்.